கும்ப ராசிக்காரர்கள் எந்த ரத்தினத்தை அணியலாம், எப்பொழுது அணிய வேண்டும், அணிஞ்சால் வாழ்க்கையில் என்ன நன்மை ஏற்படுத்தும், சப்போர்ட்டிவ் ஸ்டோன்ஸ் என்ன, எந்த நாள் அணிய வேண்டும், எந்த விரலில் அணிய வேண்டும். பாருங்கள், கும்பராசிக்காரர்கள் கும்பம் அர்த்தம் வந்து அமிர்த கலசம், அதாவது ரொம்ப உஷாரானவங்க, தன்னுடைய காரியத்தை தைரியமாக முடிக்கிறவர்கள், 40 வயசுக்குள்ள பல காரியத்தை செய்து முடித்து விடுவார்கள், தன்னுடைய கையில் இருக்கின்ற வேலையை முடிக்காமல் அர்த்த பேச்சை பேசாதவர்கள் கும்பராசிக்காரர்கள். இவர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதியான கிரகம் சனி. சனி பகவானின் ரத்னம் வந்து நீலம், மோஸ்ட் சப்போர்ட்டிவ் பிளானட். இவர்களுக்கு மீண்டும் வைரமும் புதனும், புதனும் என்று சொல்லும் பொழுது எம்பராய்டு தான். இவர்கள் வாழ்க்கையில் 7ஆம் பாவத்துக்கு அதிபதி, வியாபார ஸ்தானத்துக்கும் மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து சூரியன். அதனால் சூடு அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவியில் எஸ்எம், யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் எம்எஸ் அப்படின்னு இருந்தால், ஹஸ்பண்ட் எம் ஆர் ஒய்ஃப் எம், ஒய்ஃப் எஸ் அப்படின்னு ஆப்போசிட் எஸ்எம்எஸ்எம், யார் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் பாருங்கள், இவங்களுக்கு கல்யாணம் 60 வயசாக இருக்கும், 30 வயசு 40 வயசு ஆனால் எப்போ தினமும் ஒரு விவாதம் இருந்து கொண்டே இருக்கும். எஸ்எம்எஸ்எம், சம்பத், சந்தோஷ் இந்த மாதிரி இருக்கிறவர்கள், மீனா, மகேஷ் என்று சொல்லலாம். எம்மில் ஆரம்பித்து ஆப்போசிட் வந்து எஸ்ஸில் இருந்ததுன்னா, சகுந்தலா, மகேஷ் அப்படின்னு இருந்தால், சாந்தி, முகேஷ் அப்படின்னு இருந்தால், மகேந்திரன் இருந்தால், இவங்க வாழ்க்கையில் ஏனென்றால் சூரியனுக்கு சூடு அதிகம், சனி வந்து ஸ்லோவான பிளானட். இதே தான் வியாபாரத்திலையும், மத நிலைமை இருக்கிறவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும், இவர் சாந்தமாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது ஒரு பிரச்சனை உண்டாகிவிடும், பேசுவார்கள், தேவையில்லாத வேலையை நடந்து விரோதிகள் அதிகமாகிவிடும். அதனால் இவர்கள் கண்டிப்பாக நீலத்தை அணிய வேண்டும், மன நிம்மதிக்காக அணிய வேண்டும், பணம் வந்து சேரும், அணிய வேண்டும். 2ஆம் சப்போர்ட்டிவ் பிளானட் வந்து சுக்கிரன். சுக்கிரன் இவர்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும். புதன், புதனால் வியாபாரத்தில் சூக்ஷ்மத்தெல்லாம் செய்வார்கள், இதை இப்படி பண்ணலாமா, அந்த பண்ணால் இப்படி பணம் வருமா, இந்த பணத்தை இப்படி போடலாமா, இந்த சூக்ஷ்மம் எல்லாமே இந்த புதனால் தாங்க வரும். புதனால் இவர்களுக்கு குடும்ப சப்போர்ட்டும் இருக்கும், சுக்கிரனால் பூர்வ புண்ணியம்லாம் ஆக்டிவேட் ஆகும், இவங்க பேலன்ஸில் ஏதாவது விட்டு வந்துருங்கன்னா அந்த பலன் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் 99% கும்பராசிக்காரர்கள் குள்ளமாக இருக்க மாட்டார்கள், நல்ல ஹைட்டாகவும் பலவானமாக இருப்பார்கள், தைரியமானவாக இருப்பார்கள். இந்த மனச்சிக்கலுக்கு, மன நிம்மதிக்கு தான் நீலத்தை அணிய வேண்டும். மூணு கல்லும் அணவலாம், அணையலாம், வைரத்தையும் பச்சையும் அணவலாம், இல்லைங்க வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்லவர்கள் வெறும் நீலத்தையும் அணையலாம். இவர்கள் கருப்பு நீலத்தை அணியக்கூடாது, ப்ளூ கலர், இந்த பார்த்தா ப்ளூவாக தெரியணும் உங்களுக்கு அந்த கல் பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி நீலத்தை தான் அணைய வேண்டும். நீங்கள் அந்த கல்லை அணிகிற நாள் சனிக்கிழமை இரவில் அணைய வேண்டும். அதுக்கு முன்னே அதை பாலில் தண்ணியில் கலந்துட்டு அபிஷேகம் செய்து பிராண பிரதிஷ்டை செய்து அந்த கல் மோதிரத்தை, அதுவும் நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக கோல்டில் தாங்க செய்யணும், முடிகிற அளவுக்கு கோல்டு இல்லை மாத்திரத்தில் தான் இதை வெளியில் அணையணும். இந்த மாதிரி மோதிரத்தை, எந்த விரல் மீண்டும், விரல் வந்து மத்தியமாக, சென்டர் ஃபிங்கர், சென்டர் ஃபிங்கரில் எல்லாரும் சொல்லுவாங்க பாம்பு விரல் இதில் போடாதீங்க, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், அதெல்லாம் வேணாம், இதில் போடுங்க, விஷயம் தெரியாதவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நடு விரலில் போட்டிங்கன்னா தான் இது சாட்டனின் மோதிரம் விரல், சாட்டனின் விரல், சனியின் விரல், அதனால் இதில் தான் அணியணும். எப்போ அணியணும், சனிக்கிழமை இரவில் அணியணும். அது முன்னே பிராண பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து சனியின் மந்திரத்தை பிடி அதை வந்து அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்யும் பொழுது ஓம் பாம் பிரீம் பிரம் சனீஸ்வராயனமா இந்த மாதிரி அவர் உங்கள் குரு என்ன சொல்கிறோ அந்த மந்திரத்தை வச்சு அதை பூர்ண ரூபத்தில் பிராண பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து மேற்கு திசை, இந்த மோதிரம் மாத்திரம் மேற்கு திசை, கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக மேற்கு திசையை பார்த்துட்டு வெஸ்ட்டை பார்த்துட்டு தான் மோதிரத்தை அணையணும். அது அணிஞ்ச பிற்பாடு நீங்கள் ரா உளுந்து, 1 கிலோ 1.5 கிலோ உளுந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். மறுநாள் காலையில் யாருக்கோ தானம் கொடுங்க, தானம் கொடுக்கும்போது பழத்தோடு தானம் கொடுங்க, உங்களுக்கு என்ன அதிகமாக பிரியமான பழம் இருக்கோ அந்த பழம் அந்த உளுந்தில் வச்சு அதை கிஃப்டாக கொடுத்துடுங்க, முடிஞ்சால் ப்ளூ கலருடைய துணியோட கொடுங்க. இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து கும்பராசிக்காரர்கள் நீலத்தை அணிஞ்சா வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.